அனைவருக்கும் இனி வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவாக அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். அது எந்த அளவுக்கு அச்சீவ் ஆச்சு, ப்ளஸ் ஈவினிங் ஸ்ட்ராட்டஜி 5 PM டு 11:30 PM எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நியூ நண்பர்கள் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலரான ஒரு கைடன்ஸோட ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக ஐட்டம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் ஒரு 7000 வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இது எப்படி பண்ணணும், கூடாயில் பொறுத்தளவுக்கு புட் ஆப்ஷன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தோம். எதுக்கு கீழே அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 8540 கீழே அப்படிங்கிறத நம்ம வீடியோவிலேயே தெளிவாகவே சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு 413 மேலே ஒரு பைக்கு ப்ரிஃபரன்ஸு, டார்கெட் வந்து 417-420 இந்த மந்தோட டார்கெட் இஸ் அச்சீவ். சரிங்களா, அப்போ கூடாயில் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி 100% நம்ம பை பண்ணலாம்னு நம்ம சொல்லியிருந்தோம். நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் என்ட்ரி எடுத்திருந்தோம்னா அதில் ஒரு 7 PM இதில் வந்து ஒரு 7000 இல்லை 20,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கலாம். எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கூடாயில் பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு டெய்லியில் நம்ம செக் பண்ணுறோம். இப்போ டெய்லியில் பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்டு க்ரீனு ADX உங்களுக்கு வந்து பையில் இல்லை. சரிங்களா, ஸ்ட்ராங்காக இல்லை. அதனால் என்னென்னா உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்க்கு முன்னே வச்சுருந்தோம். அதில் வந்து எதுக்கு கீழே செல் கொடுத்துருந்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 8540 கீழே செல் சான்ஸு, மினிமம் ப்ராஃபிட் அது ஒரு 100-150 PM வந்துச்சுன்னா நம்ம புக் பண்ணலாம் நம்ம சொல்லியிருந்தோம். அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த வகையில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்டு, ரெட்டு, ADX-ஓட ஸ்ட்ரென்த்து, எக்ஸ்ட்ராடனரி செல்லிங் ஸ்ட்ரென்த்து. பட் இன்றைக்கி வந்து நம்ம குரூப்பில் மெசேஜ் பண்ணல. காரணம் என்னென்னா கொஞ்சம் ஒரு ரிஸ்க்கான டைம் தான். சரிங்களா, மந்த் எண்டில் இருக்கும் இல்லையா, அது நம்ம ஃப்ரைடே வேறு ஏதாவது நியூஸ் பேஸ்டு ஏதாவது எஃபெக்ட் ஆகிருந்தால் நம்ம வந்து குரூப்பில் யாருக்கும் அனுப்பலை. பட் இருந்தாலுமே மார்னிங் வந்து லெவல்ஸ் எல்லாமே அனுப்பிச்சிருந்தோம். 540 கீழே செல்லுங்கிறது வீடியோவிலையும் சொல்லியிருந்தோம். நீங்கள் ரிஸ்க் எடுத்திருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு லோ வந்து பார்த்திங்கன்னா 330 கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 200 PM வரைக்கும் இறங்கியிருக்கு கூடாயில் பொறுத்தளவுக்கு. நம்ம அதில் மினிமம் ப்ராஃபிட் ஒரு 7000 மட்டும் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணி எடுத்துருக்கிறோம். நல்ல ஒரு ப்ராஃபிட் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம செக் பண்ணுவோம். இப்போ டெய்லியில் வந்து பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் டென்க்குறீன்னு ADX பை சான்ஸு. ஆனால் கூடாயில் ADX ஸ்ட்ராங்காக இல்லை. அதனால தான் நம்ம வந்து அங்கே பை சான்ஸ் கொடுக்கல, செல்லுக்கு கொடுத்தோம். இங்கே வந்து ஸ்ட்ராங் பைக்கு தான் கொடுக்குறோம். இப்போ 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 15 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நேற்றுலேருந்தே பை சான்ஸ். நேற்று என்ன சொல்லியிருந்தோம், 403 டார்கெட், அதுக்கடுத்து 407-420 சொல்லியிருந்தோம். அந்த டார்கெட் வந்து நேற்று வந்து 407 டார்கெட் அச்சீவ்டு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டென் க்ரீனு பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே ADX பை சான்ஸு. நம்ம மார்னிங் வீடியோவில் 413 மேலே பை சான்ஸ் சொல்லியிருந்தோம். 420 கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 419-90 நம்மளோட மந்த்லி டார்கெட் இஸ் கம்பல்சரி டார்கெட் அச்சீவ். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்தில் நேச்சுரல் கேஸ் ட்ரேட் பண்ணக்கூடாது. சரிங்களா, டார்கெட்டு முடிஞ்சிருச்சு. 1 தேதி வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும், 364, அதுக்கடுத்து 377, 390, 420 இந்த டார்கெட் தான் சொல்லியிருந்தோம். 200% டார்கெட் இஸ் இந்த மந்த்லி டார்கெட் அச்சீவ். அதே மாதிரி கூடாயில் பொறுத்தளவுக்கு டார்கெட் 2-3 TIME நம்மளுக்கு மீண்டும் மீண்டும் டார்கெட் இஸ் அச்சீவ். இன்றைக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7000 வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு. தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட்டோட ட்ரேட் பண்ணுங்கள். டெக்னிக்கல் தெரியாமல் 200% மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ண முடியாது. நம்மளோட டெக்னிக்கல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ADX பியூர் பாயிண்ட் சூப்பர் டென்ட் மூணு இண்டிகேட்டருமே சேமாக கண்டிஷன் அப்ளை ஆனால் மட்டும் என்ட்ரி எடுக்கிறோம். கம்பல்சரி ஸ்டாப் லாஸ், லாஸ் ஆச்சுன்னா 2000, ப்ராஃபிட் வந்தால் அன்லிமிட்டெட் டார்கெட். வெயிட் பண்ணி நம்ம புக் பண்ணணும், அதுதான் கான்செப்ட். அது மந்த் எண்டில் சின்ன சின்ன ப்ராஃபிட் ஒரு 5000 எப்போ வந்தாவே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதனால தான் நீங்கள் 7000 புக் பண்ணிட்டோம். கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தால் ஆல்மோஸ்ட் 15000 கூட வந்திருக்கும். சரிங்களா, நம்ம வந்து மந்த் எண்டில் சின்ன ப்ராஃபிட்டில் வந்துறது நல்ல ஒரு விஷயந்தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பெரிய மூவ்மெண்ட் இல்லை. காரணம் என்னென்னா டெய்லியில் உங்களுக்கு பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்ட்டு, ADX-ஓட ஸ்ட்ரென்த் இல்லை. இருந்தாலும் நம்ம செல்லுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், அதுதான் அந்த செல்லிங்கு. இந்த இடத்துல ADX-ஓட ஸ்ட்ரென்த் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, அதனால் பெரிய மூவ்மெண்ட் இல்லை. நெக்ஸ்ட் வீக்கில் மிகப்பெரிய அளவில் ஒரு ஜாக்பாட் கால் இருக்குது, வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். 35000 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா மீண்டும் 3000 PM வரைக்கும் இறங்கும். சரிங்களா, அது நெக்ஸ்ட் வீக்கில் என்னன்றதை நம்ம பார்ப்போம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லை ஆன்லைனில் டெக்னிக்கல் கிளாஸஸ் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணலாம். இல்லை சார், நான் வந்து நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணுறே பண்ணுறேன்னா இன்னும் ஒரு சந்தோஷமான விஷயம், தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். என்றைக்கு நம்ம 100% நம்ம சொல்கிறோமோ அன்றைக்கி நீங்கள் என்ட்ரி எடுங்க, 2000 ரிஸ்க் வைங்க, ப்ராஃபிட் வந்தால் 10,000 புக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஓகே, நம்மளே மீண்டும் மட்டுமே சந்திப்போம். வாழ்த்துக்கள், நன்றி.